Taste the Daily. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's number one travel brand. காங்கிரஸ் விஜயுடைய தாவேகா இல்லையா, தமிழ்நாடு விடுதலை கழகம், விடுதலை சிறுத்தைகள், அவர்களோடு சேர்ந்து கம்யூனிஸ்டுகள் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கவே மாட்டார்கள் என்று உங்களால் சத்தியம் செய்ய முடியுமா? விஜயால என்ன பண்ணிட முடியும்? தமிழ்நாடு அரசு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா விஜயை வைத்துக் கொண்டு பண்ணலாம் இல்ல. திமுக கூட்டணியினுடைய வலிமையே 23 விழுக்காடு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி தான். இந்த வாக்கு வங்கியை கைப்பற்றுவதுதான் விஜயினுடைய நோக்கமாக. விஜயனுடைய குறி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி தான். சிறுபான்மை வாக்கு வங்கி இயல்பாக அந்த பக்கம் திரும்புவதற்கு வசதி இருக்கு. அன்றைய காங்கிரஸில் இருந்தவர்களுக்கு அரசியல் என்பது தொழில் இல்லை, அது ஒரு வேள்வி. அன்றைக்கு இருந்த அத்தனை பேரும் தியாகிகள். இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவுதான், இட்டு நிரப்பிக்கங்க. நானே சொல்லணும் உங்களுக்கு, கோடிட்ட இடங்களை இட்டு நிரப்ப உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அதிமுக உண்மையிலேயே ஒரு முழுமையான வலிமையோடு எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த இடத்தில் எடப்பாடி கொஞ்சம் விட்டு கொடுத்து அரசியலை செய்ய வேண்டும். ஆட்சியில் இருக்கிற இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடிய வலிமை இன்று வரையில் அதிமுகவுக்கு தான் இருக்கு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு காமராஜர் மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர், காந்திய சிந்தனையாளர் திருமிகு தமிழறிவி மணியன் உள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. ஐயா நல்லமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்க? நலமா இருக்கேங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. 2026 திமுக ஆட்சி வீட்டுக்கு போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. ஆனா இப்போ அதற்கான வாய்ப்புகளை பார்த்தா பெருசா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. தொடர்ச்சியா எல்லா தேர்தல்களையும் திமுக ஆட்சி, திமுக தான் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க, அவங்க கிட்டதான் ஒரு பலமான கூட்டணி இருக்கு, எதிர்கட்சிகள் சிதறி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுகக்கு தானே வரக்கூடிய தேர்தல் என்பது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. A week is the longest period in politics. Anything may happen at any time. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அரசியல் என்பது நீங்களும் நானும் நினைப்பது போல அல்ல, அதனால்தான் அது மாஸ்டர் சயின்ஸ். நீங்கள் ஒரு வாரத்திற்குள் 1000 மாற்றங்கள் நடக்கும். இப்பொழுது நீங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு நம்முடைய திருமாவளவன் ஒரு பெரிய புரட்சி கொடியை தூக்குவார், ஆட்சியில் பங்கு கேட்பார், அதிகாரத்தில் பங்கு கேட்பார், மதுவிலக்கு மாநாடு நடத்துவார் என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? இப்போ இந்த ஒரு வாரம், ஒரு மாதத்திற்குள் எத்தனை மாற்றங்கள், எத்தனை மாற்றங்கள், எத்தனை தலைகீழ் மாற்றங்கள், எத்தனை பேச்சுக்கள், அந்த பேச்சுக்கள்லேருந்து திரும்ப எப்படி திரும்பி வந்து தன்னைத்தானே தனக்குத்தானே இழிவுபடுத்தி கொள்ளுகிற நிலைமைகள், இப்படி எல்லாமே நடக்கும். இன்றைக்கு இருக்கிற நிலையில் திமுக ஒரு வலிமையான கூட்டணி, அதனால் அதனுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. அதை வைத்து கொண்டு தான் நீங்கள் 2026 பார்க்குறீங்க. நான் கேட்குறேன், விஜய் வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி டெல்லி வரை போய் சென்று சந்தித்து விட்டு வந்தவர் தான். நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்று ஆலோசனை பெற்று கொண்டு வந்தவர் தான். இப்பொழுது ஏன் நடக்கக்கூடாது? இப்பொழுது காங்கிரசுக்குள் ஏன் காமராஜர் ஆட்சி என்ற குரல் மெல்ல எழுகிறது? காங்கிரசுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 30% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இப்பொழுது புதிதாக குரல் எழும்புகிறது ஏன்? திருமாவளவன் எதற்காக இவ்வளவு தூரம் அப்படி எழுகிறார், பாய்கிறார், பிறகு பதுங்குகிறார்? ஏன்? எல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது. நாளை எந்த காட்சிகள் மாறலாம். காலங்கள் மாறுகிற பொழுது கோலங்கள் மாறும், கொள்கைகள் மாறும், காட்சிகள் மாறும், அதுதான் அரசியல். நாளையே நீங்கள் வந்து காங்கிரஸ் விஜயனுடைய தாவேகா இல்லையா, தமிழக விற்றுக்கலை கழகம், பிறகு விடுதலை சிறுத்தைகள், அவர்களோடு சேர்ந்து கம்யூனிஸ்டுகள் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கவே மாட்டார்கள் என்று உங்களால் சத்தியம் செய்ய முடியுமா? சத்தியம் செய்ய முடியாது. ஆனாலும் விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இப்பதான் வந்திருக்காரு, அவரை நம்பி இந்த கட்சிகள் எப்படி போவாங்கிற ஒரு கேள்வி. அவரை நம்பி அல்ல, ஒட்டுமொத்தமாக விஜயை நம்பி அல்ல. விஜயோடு இருக்கக்கூடியவர் நானே தெளிவாக சொல்வேன், அவருக்கு அதிகபட்ச வாக்கு வங்கி 10 விழுக்காடு தான் இருக்கும். புரிகிறதா? விஜயால என்ன பண்ணிட முடியும் தமிழ்நாடு அரசு? ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா விஜயை வைத்துக் கொண்டு பண்ணலாம் இல்ல. விஜயை வைத்துக் கொண்டு பண்ணலாம் இல்ல. காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் இப்படி எல்லாருமே சேர்ந்து நீங்கள் இப்ப கணக்கு போட்டு அப்படியே மேல பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி, ஒரு வலிமையான வாக்கு வங்கியாக உருவாகும் இல்லையா? உருவாகும் அப்படி அது வலிமையாக வாக்கு வங்கியாக உருவாவது ஒன்று.
நீங்கள் இருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணியில இருந்து காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் பிரிந்து போவதாக கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இதனுடைய வலிமை இழக்கிறது என்பது இன்னொன்று. ஒரு பக்கம் வலிமை கூடுகிறது, ஒரு பக்கம் வலிமை இழக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக இருக்கு. இப்போ அதிமுக இருக்கிற பொழுது அதிமுக விஜயோடு போகுமா யோசிக்கும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு கால் விஜயோடு நின்றால் அங்கே இருக்காது அது. அப்போ அதிமுக பாமக திமுகவோடு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் தலித்துகள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்க மாட்டார், அவர்கள் இருக்கிற இடத்துல தலித்துகள் இருக்க மாட்டார்கள். இப்படி ஒரு முரண்பட்ட அரசியல் இருக்கிறது. திமுகவோடு பாமக திடீரென்று திரும்பலாம். அப்படி திரும்பாமலே இதே பிஜேபி கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை தாங்க முடியாமல் அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகலாம். அந்த கூட்டணியில் பாமக இடம் பெறலாம். எனி திங் மே ஹேப்பன் அட் எனி டைம். இந்த நிமிஷத்தை நீங்கள் ஒரு நாலு சுவர்கள் நடுவில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் நினைக்கிறார் போலவே அரசியல் அப்படியே நடக்க வேண்டும் என்று யோசித்தால் அது எப்படி? இல்லை, அரசியலில் எது வேணாலும் சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் இத்தனை வருஷமாக ஒரு கூட்டணியை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று தேர்தலை ரொம்ப வலிமையாக சந்திச்சிருக்காங்க. அந்த கூட்டணியை எப்படி திமுக விட்டு கொடுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக விட்டு கொடுக்காது, ஆனால் திமுகவிடம் இருப்பது நிர்பந்தத்தில் தான். நீங்க வந்து திமுகவோடு இவர்கள் இருப்பது என்பது ஒரு ஒரு பாசிசத்திற்கு எதிரான கட்டமைப்பு, ஒரு இந்துத்துவத்துக்கு எதிரான கட்டமைப்பு. இதுதான் இவர்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறது. மோடி இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி உடையாதுங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. ஏன்னா மோடிங்கிற ஒரு ஃபேக்டர் வச்சுதான் இந்த கூட்டணி உருவாகி இருக்காங்க. பாஜகங்கிற ஃபேக்டர் வச்சு இந்த கூட்டணி உருவாகி இருக்காங்க. மத்தியில பாஜக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி உடையாது. மோடி இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி உடையாதுன்றது இல்லை. மோடி இருக்கிறாரு. நீங்க ராகுல் காந்தியும் விஜயும் திருமாவளவனும் சேர்றதுக்கு மோடி என்னைய தட? ராஜீவ்காந்தி மோடிக்கு எதிரி தானே? ராஜீவ்காந்தி மோடிக்கு எதிரி தானே? அது சந்தேகம் இல்லை உங்களுக்கு? இல்ல, சந்தேகம். விஜய் வந்து இப்ப மோடி ஆதரிப்பது போல எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல. இல்ல, கொடுக்கல. அவருக்கு அவர் கொடுத்திருப்பதே ஏறக்குறைய திமுகவின் அறிக்கைகள் என்னென்ன மாதிரி இருக்குமோ, திமுக கூட்டணியினுடைய கொள்கை என்னென்ன மாதிரி இருக்குமோ, அது அந்த குரல் தான் அங்கேயும் ஒலிக்குது. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? திமுக கூட்டணியினுடைய வலிமையே 23 விழுக்காடு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி தான். இந்த வாக்கு வங்கியை கைப்பற்றுவது தான் விஜயினுடைய நோக்கமாக இருக்கும். ஓகே, விஜயினுடைய குறி சிறுபான்மையார் ஓட்டு வங்கி தான். சிறுபான்மை வாக்கு வங்கி இயல்பாக அந்த பக்கம் திரும்புவதற்கு வசதி இருக்கு. ஏனென்றால் அவரே ஒரு சிறுபான்மை தான். அதனால் அவர் சிறுபான்மை அல்லாத ஒரு கட்சியை நம்பி நாம் அவர் பின்னால் நிற்பதை விட நம்மை போன்ற சிறுபான்மையாக இருக்கக்கூடியவரே ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார், அவரோடு நாம் ஏன் நிற்கக்கூடாது என்று சிறுபான்மை மக்கள் நினைக்க கூடாதா? நினைக்கலாம்ல. அப்போ இங்க மோடி பிரச்சனை இல்லையே. மோடியை அப்புறமாக வைத்துவிட்டே நீங்கள் பார்த்தாலும் இந்த திமுகவுக்கு எது இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியில் இருந்து நீங்கள் வந்து விஜயோடு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் சேருவதற்காக நான் சொல்வது இவர்கள் சேர்ந்தே தீருவார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நம் முட்டால் இல்லை. சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாங்கிறது. அதனால இன்றைக்கு இந்த கூட்டணி வந்து வலிமையாக இருக்கிறது, அதனால இது 2026 வரை இப்படியே போகும், 200 இடங்களை இது கைப்பற்றும், 200 இடங்களை கைப்பற்றும் என்று சொல்வதே மோடி சென்ற தேர்தலில் 400 இடங்களை கைப்பற்றும் என்று சொன்னதற்கு இணைதான். இது வந்து மக்களிடம் வந்து அவர்களிடம் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி தாக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் விளைச்சலை அனுபவிக்கலாம் என்பதற்காக சொல்கிற ஒரு போலியான கோஷம் அது. ஸ்டாலினே உள்ளார்ந்த நிலையில 200 இடங்களில் வெற்றி பெற முடியும் என்று நம்புவாரா? வாய்ப்பே கிடைக்காது. இந்த கூட்டணி உடையலாங்கிறீங்க, ஆனா 29 ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் திமுக தேவைப்படுமே. அவருடைய எம்பியுடைய எண்ணிக்கைகளுக்கு திமுக தமிழ்நாட்டில் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ராகுல் காந்தி விஜயோட போகணுங்கிற கேள்வி எல்லாம் இல்லையா? இல்லை, நீங்க கேள்வியே எனக்கு புரியல. 26 பிறகுதான் 29 வரும். 29 ஒன்று 26 பின்னால் முன்னால வந்துடாது. ராகுல் காந்தி தமிழ்நாடு தேவையில்லையே சார். தேவையில்லை, நான் சொல்றது கேளுங்க. ஏன் ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு தேவை? ராகுல் காந்தி தான் தமிழ்நாடு தேவை. வட இந்தியாவில் வந்து பெருசாக ராகுல் காந்திக்கு அப்படியே மக்கள் திரண்டு இல்லை. தென்னிந்தியா தான் ராகுல் காந்திக்கு பலம். அது தமிழ்நாடு கூட்டணியில் காரணமாக தான் வந்திருக்காங்க. தென்னிந்தியா தான் இந்திரா காந்திக்கே பலம். 1977 அவ்வளவு மோசமான நெருக்கடி கால கொடுமைகளை அனுபவித்த பிறகு நடக்கக்கூடிய 77 தேர்தலில்
வட இந்தியாவில் மேற்கே பஞ்சாபிலிருந்து கிழக்கே வங்கம் வரையில் ஒரு இடத்தில் வெற்றி பெறவில்லை இந்திரா காங்கிரஸ். இந்திரா காந்தியே தோற்றார், அவருடைய மகன் சஞ்சய் காந்தி தோற்றார், ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். புரிகிறதா? ஆந்திராவில் வெற்றி பெற்றார்கள், கர்நாடகத்தில் வெற்றி பெற்றார்கள். தென்னிந்தியா தான் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரசுக்கு ஓரளவாவது அவர்களை உயரத்தில் காட்டுவது தென்னிந்தியா தான். வட இந்தியாவில் இன்றைக்குமே நீங்கள் பார்த்தால், நீங்கள் நினைக்கலாம் விஷுவல் திங்கிங்கை வைத்து கொண்டே அரசியலை பேசக்கூடாது, மோடி ஒரே அடியாக சாய்ந்து விட்டார் என்பதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? இன்றைக்கும் அந்த கட்சி தனியாகவே 220 இடங்களில் வந்து நிற்கிறது இல்லையா? அப்போ அந்த 220 இடங்களில் தனியாகவே சாலிடாக வந்து நிற்க கூடிய அளவுக்கு அது இருக்கு. அப்போ அது வட இந்தியாவில் தான் பெரும்பாலும் பெற்றிருக்கு. அதே வந்து இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் பெற்றிருந்தால் அது மீண்டும் ஒரு பெரும்பான்மை ஆட்சியை அமைச்சிருக்க முடியுமே. அதனால ராகுல் காந்திக்கு தேவை என்பது தமிழ்நாட்டில் உள்ளது. இங்கே வந்து 40 பாண்டிச்சேரியோடு சேர்ந்து 40 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையாக நாம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று ராகுல் காந்தி இங்கேயே தான் தேடுவார், கேரளாவில் தேடுவார், கர்நாடகத்தில் தேடுவார், ஆந்திராவில் தேடுவார், தெலுங்கானாவில் தேடுவார். அதனால இது வந்து 26 பிறகுதானே 29. ஒரு 26 நீங்கள் வந்து ஒரு ஒரு கூட்டணி, விஜய், திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் என்று உருவெடுத்து விட்டால், இப்போ நீங்கள் கார்த்தி சிதம்பரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். கார்த்தி சிதம்பரம் மட்டும்தான் ரிபலாக இருக்காது, தவிர செல்வப்பெருந்தகை அப்படி இல்லையே. செல்வப்பெருந்தகையால் எப்படி ரிபலாக இருக்க முடியும்? நீங்கள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை என்ன சொல்கிறது என்கிற வரையில் மாநில தலைமை வாய் திறக்க முடியாது. நீங்கள் அது வந்து தேசிய கட்சியில் நீண்ட காலம் இருந்தவன், என் கட்சி அரசியலே அங்கெல்லாம் காங்கிரஸ்காரனாகவே இருந்து காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராக நான் இருக்க வேண்டும் என்று வாசன் என் கையை பிடித்து கொண்டு 3 மணி நேரம் வேண்டிய போது கூட ஒரு நாளும் இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவனாக இருக்க மாட்டேன். ஏன் யான் கேட்டார், திஸ் இஸ் த மோஸ்ட் இன்டிசிப்ளின்டு பார்ட்டி அண்டர் த சன். இந்த தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியை போல ஒழுங்கீனமான ஒரு கட்சி எதுவுமே கிடையாது. அதனால இங்கே ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் இடம் இருக்காது, இங்கே நாம் போராட முடியாது. மேலே இருக்கிற சோனியா காந்திக்கு செக்கு எது, சிவலிங்கம் எது என்பதும் புரியாது. இப்பொழுது நான் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள், ஒழுக்கம் சார்ந்தவர்கள், நேர்மையானவர்கள் மட்டும்தான் நிர்வாகிகளை போடுவான்னு வச்சுங்க, அத்தனை பேரும் போராடுவான் டெல்லி. அப்போ டெல்லியில் உட்காந்துருக்கிற சோனியா காந்தியை யோசிப்பாங்க, இவ்வளவு பேர் இவருக்கு எதிர்பார்க்க இருக்கும்போது இவரை எதிர்க்கு தலைவராக வைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை அவங்களுக்கு வருவது இயல்பு. இவையெல்லாம் நடக்கையா, இதற்கெல்லாம் நான் இடம் கொடு தயாராக இல்லை. ஒரு நாளும் நான் காங்கிரஸின் தலைவராக இருக்க மாட்டேன்னு, இல்லைன்னா ஞான தேசியனுக்கு முன்னாலேயே நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பேன். புரிகிறதுங்களா? நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வந்து விடுவேன் என்பதற்காக பீட்டர் போன்றவர்கள் மனதளவில் எவ்வளவு கொதித்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அதுவே எனக்கு வேண்டாம்னு துச்சமான தூக்கி எறிந்து விட்டு வந்தவன் நான். இங்கே வந்து ஒரு பிஜேபியும் அப்படி தான். இப்போ பிஜேபி அண்ணாமலை சொல்வதை அப்படியே ஏற்று நடந்துருமா என்ன? தேசிய கட்சி என்றாலே தேசிய கட்சி என்ன மேலே சொல்கிறதோ அதை செய்யக்கூடிய இடத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களின் தலைவர்கள் இருக்க முடியும். தேசிய கட்சியின் மாநில தலைவர்கள் ஒரு மேனேஜருங்கிறீங்களா? அவரே சொன்னது தான் உண்மை. அது அண்ணாமலே சொல்லியிருக்காரு, நான் மேனேஜராக இருக்க விரும்பவில்லைன்னு அவர் சொன்னாரு. மேனேஜர் தான் ஒரு மாற்றுக்கு. நீ செல்வப்பிறந்த கேட்டே போய் ராஜீவ்காந்தி வந்து திமுகவோடு கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாரு, நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காமராஜ் ஆட்சி வரணும்னு சொன்னீங்க இல்லையா, காமராஜ் ஆட்சி வரணும்ன்ட்டு ராகுல் காந்திக்கே நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டு பாருங்க, சொல்ல முடியுமா அவரு? இல்லை நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், உங்களை வரலாறு தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். எப்பொழுது நம்ம பழைய வரலாறு தான் வச்சு முன்ன இப்போ பேசணும். நீங்கள் 2006 2011 திமுகவுடைய அரசு பெரும்பான்மை அரசா? மைனாரிட்டி அரசு தான். மைனாரிட்டி அரசானே 35 திமுகவுக்கு காங்கிரசினுடைய துணை இல்லை என்றால் இந்த 90 பேருக்கு மேலே இருந்த திமுக ஒரே ஒரு நாள் கூட ஆட்சியில் இருந்திருக்க முடியாதே. அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு அமைந்திருக்க முடியுமே, துணை முதல்வர் பதவி வாங்கி வைத்திருக்க முடியுமே, வாங்க முடியலையே காங்கிரஸால. ஏன் வாங்க முடியல? மேல அனுமதிக்கல. தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கிறவங்க துறவிகளா? ஐயோ நீங்க துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டாயா, நீங்க உங்களை மந்திரியா வைக்கலாம்னு நினைக்கிறோம் ஐயா எங்க வேண்டாயா அப்படின்னு மறுத்து விட்டு போற துறவிகளா? இவர்கள் குரல் கொடுத்தார்கள்,
ஆனால் மேலிடத்துல அந்த குரல் வலையையே நெறித்தார்கள். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு திமுக ஆதரவு தேவை, இருக்கிற காங்கிரஸ் ஆட்சிக்கு திமுக உடைய ஆதரவு தேவை. அதை பயன்படுத்தி ஒரு கூட்டணி தர்மத்துக்கே எதிராக நடந்தவர் தானே கருணாநிதி. அன்றைக்கே உங்களால் குரல் எழுப்ப முடியாத கொத்தடிமைகளாக இருந்த நீங்கள் இப்பொழுது இப்படி வீறு கொண்டு எழுவீர்கள்? மேலிடம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நீங்கள் செய்வீர்கள். நான் அதற்காக உங்களை குறை சொல்ல மாட்டேன். அந்த கட்சியின் கலாச்சாரம் அப்படி வந்து விட்டது. இது பாஜகவும் அப்படித்தான், எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் அப்படித்தான். ஆனால் காமராஜர் இருக்கும் போது இருந்த அந்த நிலையெல்லாம் இப்பொழுது கிடையாது. காரணம், அன்றைய காங்கிரஸில் இருந்தவர்களுக்கு அரசியல் என்பது தொழில் இல்லை, அது ஒரு வேள்வி. அன்றைக்கு இருந்த அத்தனை பேரும் தியாகிகள். இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவுதான். இங்க இட்டு நிரப்பிக்கங்க, அது நானே சொல்லணுமா உங்களுக்கு? கோடிட்ட இடங்களை இட்டு நிரப்ப உங்களுக்கு தெரியாதா? நானே சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கூட தாராளமா சொல்லுவேன், இல்லை எனக்கு ஒண்ணும் பயமே கிடையாது. இவர்கள் அத்தனை பேருமே அரசியலை பிழைப்புவாதிகள். இவர்கள் யாரும் லட்சியவாதிகள் கிடையாது. கார்த்தி சிதம்பரம்னா லட்சியவாதியா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு ஒரு 6 நாட்களுக்கு முன்பு இதை உங்களால் சொல்லியிருக்க முடியுமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொல்லியிருக்க முடியுமா கார்த்தி சிதம்பரம்? அப்ப கார்த்தி சுதந்திரம் மாதிரி பச்சை சந்தர்ப்பவாதி வேறு யாராவது இருக்க முடியுமா? சிதம்பரத்தை மாதிரி பச்சை சந்தர்ப்பவாதி இருக்க முடியுமா? சிதம்பரம் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து வெளியேறி ஜனநாயக காங்கிரஸ் என்றை தொடங்கிய பொழுது அவர் உருவாக்கின கல்கியில் எழுதின தொடர், அது ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது, வேண்டுமானால் எடுத்து பிரித்து படியுங்கள். அதில் சிதம்பரம் சொல்கிறார், இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும், 2 முறைக்கு மேல் ஒருவர் நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. எழுதியவர் யார்? ப. சிதம்பரம். இன்றைக்கு 80 வயது கடந்த பின்னாலும் அவர்தான் இப்பொழுது ராஜ்யசபாவில் கூட உட்கார்ந்துருக்கார், புரிகிறதா? அந்த பதவியை விட்டு விட்டு வெளியே வர்றதுக்கு அவரால் முடியலை. இவர்கள் அத்தனை பேருமே பதவி பித்தர்கள், இவர்கள் அத்தனை பேருமே வெளிவேடக்காரர்கள். இவர்களுக்கும் உண்மைக்கும் லட்சியத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை எவ்வளவு பகைமை என்னை நோக்கி வந்தாலும் பகிரங்கமாக சொல்வதற்கு நான் தயார். அப்படி அதிமுக பத்தி ஒரு சில கேள்விகள் இருக்கு. அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவுல இருக்காங்க. எடப்பாடி அவர்களே ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு, 10% ஒரு கோர் ஓட் பேங்க் இழந்திருக்கோங்கிறாரு. அதிமுக இழந்த சரிவுல இருந்து அதிமுகவில மீள முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அதிமுக மீள வேண்டும் என்றால் தென் மாவட்டங்களில் இழந்து விட்ட செல்வாக்கை அது மறுபடியும் பெற்றாக வேண்டும். இழந்து விட்ட செல்வாக்கு என்பது முக்குலத்தோருடைய வாக்கு வங்கி. அந்த முக்குலத்தோர் வாக்கு வங்கியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் தழுவித்தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் காளிமுத்துவை விட ஜெயலலிதாவை மிக மோசமாக மலினமாக விமர்சனம் செய்தவர் யாருமே கிடையாது. அதை நான் சொல்லவும் விரும்பவில்லை. அந்த காளிமுத்துவை அவர் திரும்பவும் அதிமுகவில் ஜெயலலிதா சேர்த்து கொண்டார், சபாநாயகராக ஆக்கினார். எத்தனையோ பேர் அவரை பற்றி எவ்வளவோ கேவலமாக பேசினார்கள், அவர்கள் எல்லாம் திரும்ப வந்தார்கள், இணைத்து கொண்டார். உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்தால் நான் புடவை கட்டி கொள்ள தயார் என்று பகிரங்கமாக சவால் விட்ட மதுரை முத்து அதே அதிமுகவிலே தான் போய் சேர்ந்தார். எம்ஜிஆரை எவ்வளவு கேவலமாக பேசியவர்கள் ஒரு கட்டத்தில் கருணாநிதியை மிதந்து விட்டு அங்கே போவார்கள், அவர் தழுவி ஏற்றுக்கொள்வார். அந்த இடத்தில் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற சேகர் பாபு சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவை வைத்து கொண்டு கலைஞர் சட்டமன்றத்தில் இருக்கிறார். அந்த கலைஞரை ஜெயலலிதா குலுங்க குலுங்க சிரிக்கிறார் போல் எவ்வளவு இழிவாக எவ்வளவு கேவலமாக பேசியவர் சேகர் பாபு. சட்டமன்றத்தின் பேரெட்டு பக்கங்களை புரட்டி பாருங்க, அங்கே என்னென்ன பேசினார்கள் இவர்கள். அவர்கள் எல்லாம் இங்கே வரவில்லையா? இங்கே அவர்கள் ஆதிக்கம் செலுத்தவில்லையா? இப்பொழுது நீங்கள் திமுகவை எடுத்துக்கொண்டால் இந்த இடத்தில் வலிமையான துறைகளை வைத்திருப்பவர்கள் யார் யார்? ஏவாவேலு யாரு? காலம் காலமாக கலைஞருடைய ஆட்சியில் பொதுப்பணித்துறை என்றால் அது துறைமுருகன் தானே. அந்த பொதுப்பணித்துறையையே 2 உடைத்து அதில் நீர்நிலைகளை மட்டும் கொடுத்து கனிம வளத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருவாய் வரக்கூடிய ரோடு போடுவது, பாலம் கட்டுவது, கட்டடம் அமைப்பது, இதை எல்லாமே எடுத்து ஏவாவேலுவிடம் ஏன் கொடுத்தார்கள்? மிக முக்கியமான துறை மின்சாரத்துறை, மிக முக்கியமான துறை கலால் துறை, மதுவிலக்கு, எல்லாவற்றையும் செந்தில் பாலாஜியிடம் ஏன் கொடுத்தார்கள்? இன்னைக்கு இந்த திமுக மந்திரி சபையில் இருப்பவர்கள் எத்தனை பேர் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் எப்படியெல்லாம் இவர்களை விமர்சனம் செய்தவர்கள். இது திமுக அதிமுகவுக்குள் பழகி போன ஒரு கலாச்சாரம்.
இதை நீங்கள் வைத்து கொண்டு பார்க்கும்போது நீங்கள் பன்னீர்செல்வம் நேற்று அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று எடப்பாடி பேசி கொண்டிருப்பது பயனில்லை. நீங்கள் அதிமுக உண்மையிலேயே ஒரு முழுமையான வலிமையோடு எழுந்து நிற்க வேண்டும் என்றால் எடப்பாடி மனமாற்றம் கொள்ள வேண்டும். எனக்கு வந்து பன்னீர்செல்வம் ஊழலற்ற உத்தமர் என்றோ, டிடிவி தினகரன் ஊழல் கரை படியாத உத்தமர் என்றோ, சசிகலா அவர்களை விட தியாகி உலகத்தில் யாரும் இல்லை என்றோ சான்றிதழ் வழங்குவதற்கு தமிழக மணியன் ஒரு நாளும் தயாராக இருக்க மாட்டான். ஆனால் ஆட்சியில் இருக்கிற இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடிய வலிமை இன்று வரையில் அதிமுகவுக்கு தான் இருக்கு. மூணு விழுக்காடு வாக்குகள்ல தானே வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாஜக இல்லைங்க, பாஜக சொல்லிக் கொள்ளலாம், நாங்க தான் இரண்டாவது கட்சி, நாங்க தான் எதிர்கட்சிகள்னு ஒரு ஸ்பெசிபிக் சொல்லலாம். அதாவது அது அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளின் மூலமாக அப்படி ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்பட்டது. அன்றாடம் அண்ணாமலை பத்திரிகைகளை சந்தித்தார், டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டார், பாத யாத்திரையை நடத்தினார், ஒரு கணிசமான கூட்டம் அவர் பக்கம் திரும்பியது. அதை வைத்து கொண்டு அவர் அதே நேரத்தில் இந்த அதிமுக தூங்கி கொண்டிருந்தது. அவருடைய உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிப்பதே அவர்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. அந்த நிலையில் இவர்கள் இரண்டாவது கட்சி போல் தோற்றம் தந்தார்களே தவிர, உண்மையில் நீங்கள் பார்த்தால் திமுக ஆட்சி மூன்றிலிருந்து நாலு விழுக்காடுக்கு மேல் வித்தியாசம் இல்லையே. அப்ப அதுதான் வலிமையான கட்சி. இத்தனைக்கும் தென் மாவட்டத்தில் வந்து ஓரளவுக்கு வாக்கு வங்கி இழக்கிற நிலையில கூட இந்த ஒரு மூணு நாள் வித்தியாசம் பர்சன்ட் தான் இருந்தது. எனவே அவர்களால் எளிதாக அதை நிறைவேற்றி கொள்ள முடியும். இந்த இடத்தில் எடப்பாடி கொஞ்சம் விட்டு கொடுத்து அரசியலை செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய பரிந்துரை. தமிழ்நாட்டில் பாஜகவால் காணுன்ற முடிவு நினைக்கிறீங்களா? இப்போ வரைக்கும் ஒரு திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சி அரசியலை பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக தான் இருக்குன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் வந்து பாஜக மீது ஒரு அவர்ஷன் இருக்கு, இந்த அவர்ஷன் பாஜக மீது போகுமா, இல்ல பாஜகவால் தமிழ்நாட்டில் நீடித்து ஒரு அரசியலை பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர்ஷன் என்பது கட்டி அமைக்கப்பட்டது தானே. ஒரு பிம்பம் என்பது சாதகமாகவோ பாதகமாகவோ ஊடகங்களால் தொடர்ந்து கட்டி அமைக்கப்பட்டால் அது கொஞ்ச காலத்துக்கு நிற்கும். இப்போ மோடி எதிர்ப்பு என்பது கட்டி அமைக்கப்பட்ட ஒன்று. தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு இல்லைங்கிறீங்களா? இருக்கு இருக்கு. 2014 நான் உருவாக்கியது தான் இந்த பாஜக மதிமுக தேமுதிக பாமக கூட்டணி. நான் இல்லை என்றால் அந்த கூட்டணி இல்லை. 2014 அந்த கூட்டணி உருவாகவில்லை என்றால் பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் இல்லை, அன்புமணி எம்பி இல்லை. இதுதான் வரலாற்று உண்மை, புரிகிறதா? இதையெல்லாம் நான் முரசறைந்து கொண்டிருப்பதும் இல்லை. அந்த 2014 பிஜேபி போயஸ் தோட்டத்து வாசலிலேயே தவம் இருந்த பொழுது போயஸ் தோட்டத்தின் கதவுகள் இறுக்கமாக மூடப்பட்டு விட்டன. ஜெயலலிதா இருந்தார். திமுகவின் பக்கம் திரும்பலாம் என்றால் 2G ஊழலால் இந்தியாவே குலுங்கி கிடந்த நேரம் அது. அதனால் அங்கே சென்று பெயரை கெடுத்து கொள்ள முடியாது. அதனால் வீதியில் நிற்க வேண்டிய நிலைதான் அன்றைக்கு தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைமையாக இருந்தது பொன் ராதாகிருஷ்ணன். அவர் என்னை சந்தித்தார். சந்தித்து பேசிய பொழுது நான், அவர் எனக்கு 40 ஆண்டுகளுக்கு மேல் நெருங்கிய நண்பர். அவர் சந்தித்த பொழுது நான் சொன்னேன், நீங்கள் இப்படி யோசியுங்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் எந்த காலத்திலும் திமுகவோடும் அதிமுகவோடும் எங்களுக்கு தேர்தல் உடன்பாடே கிடையாது என்று திரும்ப திரும்ப ராமதாஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மதிமுக மிக கடுமையாக திமுகவுக்கு எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அவர்களும் அதிமுகவோடும் திமுகவோடும் இனி கூட்டணி கிடையாது என்று அறிவித்திருக்கிறார். விஜயகாந்த் மக்களோடு தான் எனக்கு கூட்டணி என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மூன்று பேரை இணைப்பதற்கு முயலுங்கள், பாஜக மதிமுக தேமுதிக பாமக, இந்த கூட்டணியை உருவாக்குங்கள் என்றேன். ஐயா, இந்த மூன்று பேரோடும் எனக்கு நெருங்கிய தொடர்பு இல்லையே என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், இந்த மூன்று பேரோடும் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். எனக்கு மோடி என்கிற ஒரு மனிதன் மீது மிகப்பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது, புரிகிறதா? என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியலை மையமாக வைத்து கொண்டு அந்தந்த நேரத்தில் நான் வியூகம் அமைப்பேன். நான் சொன்னேன், இந்த 2014 நாம் இப்படி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் காங்கிரசுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததாகவும் மாறும். 2016 ஜெயலலிதா அடுத்த கட்டம் அவர் ஆட்சியில் இருக்கிறார், தேர்தல் வரப்போகிறது. 2 ஆண்டு காலம் இந்த கூட்டணி இப்படியே நாம் தொடர்ந்து இயங்கினால் 2016 மாற்று அரசியல் மலர்.
மாற்று அரசியல் என்கிற சொற்பிரயோகத்தையே வழங்கியது தமிழறிவு மணியன் தான். மாற்று அரசியல் என்பதற்காக கரூரில் திருப்பூரில் மாநாடு போட்டதும் தமிழறிவு மணியன் தான். உங்களுக்கு என்ன ஜூனியர் உடனே பத்திரிகை இருக்கு, அந்த பத்திரிகையில ஒரு கேள்வி பதில் இருக்கு, அதில் ஒரு கேள்வி கேட்குறான் தமிழறிவு மணியன் பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்குறான். தமிழறிவு மணியன் அவர் இதுவரை என்ன செய்திருக்கிறார்? காரணம், நீ சின்ன பிள்ளை, நீ இப்பொழுது ஜூனியர் விகடன் மற்றது எல்லா இதழிலும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் 20 வயது 30 வயது, உங்களுக்கு என்ன தெரியும்? நான் 2010 2016 வரை 6 ஆண்டு காலம் மதுவுக்கு எதிராக போராடிய போராட்டம் உங்களுக்கு தெரியுமா? காந்திய மக்கள் இயக்கம் எப்படி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது உங்களுக்கு தெரியுமா? சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு முன்னால 2000 பெண் மக்களை மட்டும் ஒன்றாக திரட்டி மாபெரும் போராட்டத்தை மதுக்கடைகளை மூடுவதற்காக நடத்தியது உங்களுக்கு தெரியுமா? 1,860,000 பேர் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி கல்லூரிகளில் உள்ள மாணவ மாணவியரிடம் டாஸ்மாகை மூட வேண்டும் என்று கையெழுத்து வாங்கி அன்றைக்கு கலால்துறை அமைச்சராக இந்த நத்தம் விஸ்வநாதனம் கொடுத்த கதை தெரியுமா? இன்றைக்கு நம்ம டிஜிட்டல் முறையில் கையெழுத்து வாங்கலாம்னு திருமாவளவன் சொல்றார். இவற்றையெல்லாம் 2010 வரை செய்தவன் தமிழறிவு மணியன். காரணம், தமிழறிவு மணியனுக்கு பின்னால் ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்கள் கிடையாது. தமிழறிவு மணியனுக்கு பின்னால கோடீஸ்வரனுங்க கிடையாது. கோடீஸ்வரர்கள் வந்தாலும் அவர்களை துரத்தி அடிப்பவன் நான். பல உண்மைகளை நான் வெளிப்படுத்துவதில்லை. என்னிடம் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் வந்திருக்கார், ஐயா தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான காமராஜ் ஆட்சியை உருவாக்குவதற்கு தகுதி மிக்க மனிதர் நீங்கள் தான், உங்களுக்கு எத்தனை கோடி வேண்டுமானால் நான் செலவு செய்கிறேன், நீங்கள் எங்கே மாநாடு நடத்த வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், தொலைக்காட்சி தொடங்க வேண்டுமா, பத்திரிகை தொடங்க வேண்டுமா, நான் பணம் கொடுக்குறேன், என் வீடு தேடி வந்து சொன்னார். நான் சொன்னேன், நாங்கள் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு மேல் ஒரு மனிதரிடம் நிதியே பெறுவது கிடையாது. 501 ரூபாய் கொடுத்தாலும் 1 ரூபாயை திருப்பி கொடுத்துருவோம். நான் காந்தியம் படித்தவன் இல்லை, காந்தியத்தின்படி வாழ்பவன். காமராஜரை பார்த்தவன் இல்லை, காமராஜரை போலவே வாழ்வன். காமராஜ் சாகர வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் இருந்து செத்தார் போல நானும் இது நான் இப்போ இருப்பது 14வது வாடகை வீடு. 55 ஆண்டு கால பொது வாழ்வில் இருந்தவன், நான் காணாத அரசியல் தலைவர் இல்லை. புரிகிறதா? கருணாநிதியிலிருந்து ஜெயலலிதா இருந்து எம்ஜிஆர், இந்த எம்ஜிஆர் என்னை வீடு தேடி அழைத்தார், நான் போகலை. ஜெயலலிதா என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கும் அவங்க உதவியாளர் பூங்குண்டன் உயிரோடு தான் இருக்கான். என்னால் வந்து ஒரு அடிமையை போல கையை கட்டி கொண்டு முன்னால் வந்து நிற்க முடியாதுன்னு சொன்னேன். புரிகிறதா? உங்களுக்கு தமிழறிவு மணியன் யாருன்னு தெரியாது. நீங்கள் அறியாதது குறித்து எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறோம். அன்றைக்கு இந்த திருமாவளவன் எங்க போனார்? 6 ஆண்டு காலம் மதுவிலக்குக்காக நாங்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தினோம், ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம், பெண் மக்களை திரட்டினோம், டாஸ்மாக் கடைகளுக்கு முன்னாலே நின்று போராட்டம் நடத்தினோம். இவ்வளவும் 6 ஆண்டு காலம் செய்திருக்கிறோம். 2000க்கும் மேற்பட்ட பெண் மக்கள் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க. 1 சேட்டலைட் சேனல் கூட வந்து நிற்கிறது இதை மக்களுக்கு வெளிப்படுத்த. காரணம், அன்றைக்கு ஜெயலலிதா உத்தரவு இருக்கும். இது மாதிரி நீங்கள் 2000 பெண் மக்கள் ஒன்றா வந்து திறன் நீக்கிறத நீங்கள் காட்டினீங்கன்னா நல்லது இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்போ இன்றைக்கு மட்டுமில்லை, சேட்டலைட் டிவிகளாக இருக்கக்கூடியவர் அத்தனை பேர் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. இவர்களை மீறி வென்றெடுக்க எனக்கு ஆதவர்ஜுனா இல்லையே. ஆனால் அது போல ஆதவர்ஜுனாக்கள் என் பக்கத்தில் வந்தாலும் தூரத்தில் துச்சமென தூக்கி எறிஞ்சிருவேன். நான் சொல்லுவேன், நீ யார்? நீ யார்? நீ மார்ட்டினுடைய மருமகன். மார்ட்டின் யார்? சட்டத்திற்கு விரோதமாக லாட்டரி சீட்டு நடத்தக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதன் கோடி கோடியாக கருப்பு பணம் வைத்திருக்கிறான். வசதிப்பட்ட நேரத்திலெல்லாம் ரெய்டு போகும். இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் உதவியாக கேட்கிற பணத்தை கொடுக்கலனா ஒரு ரெய்டு நடக்கும், அது எந்த கட்சியா இருந்தாலும். அப்ப அந்த அளவுக்கு கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கிறான். அப்படி குவித்து வைத்திருக்கிற பணத்தில் ஒரு பங்கு உனக்கு வருகிறது மருமகனுக்கு. அந்த பங்கை வைத்துக் கொண்டு நீ கூட்டத்தை கூட்டுகிறாய். கூட்டம் கூட்டுவது இன்றைக்கு பெரிய விஷயமே கிடையாது. யார் வேண்டாம், நீங்க கூட்டம் கூட்டலாம். உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரன் இருந்து தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஆட்களை அழைப்பது என்றால் உங்களால் 1,00,000 கூட்டத்தை கூட்ட முடியும். அதற்கு பணத்தை கூட்ட வேண்டும். எங்களிடம் பணமும் கிடையாது. அது போன்று பணம் வந்து அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு அரசியல் நடத்த வேண்டும் என்ற ஆசையும் கிடையாது. அதனால காந்தியம் என்பது சொல்வது தனி வாழ்வில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, வார்த்தைகளில் வாய்மை. அதன்படி வாழ பழகியவர்கள் தான் இந்த காமராஜர் மக்கள் கட்சியில் இருக்கான்.
இவர்கள் அத்தனை பேரும் தெய்வத்திற்கு நிகரானவர்கள்னு சொல்லுவேன். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு 3 லட்சம் பேர் இருக்காங்க என் கூட. இவ்வளவு சலனங்களும் சபலங்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் உலகத்தில் எந்த சலனத்துக்கும் சபலத்துக்கும் ஆட்படாமல் என்னோட இருக்கான்னு சொன்னால் இவன்லாம் தேவர்கள். இப்போ நாங்கள் இங்கே கட்சி நடத்துகிறோம், இது ஒரு அலுவலகம் இருக்குன்னா இதுக்கு இந்த அலுவலகத்துக்கு 25,000 ரூபா வாடகை. இப்போ இந்த வாடகை எப்படி கொடுக்குறோன்னா அவர் 1,000 ரூபா கொடுக்குறாரு, நான் 1,000 ரூபா, எனக்கு பென்ஷன் வருது, வரக்கூடிய பென்ஷன் 34,000. 34,000 ரூபா பென்ஷனில் நான் 1,000 ரூபா கொடுக்குறேன், புரிகிறதா? என்னுடைய பென்ஷனுக்குள்ள தான் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது. ஆனால் நான் வந்து பிளானிங் கமிஷனில் இருந்த பொழுது எனக்கு கீழ்ப்பாக்கத்தில் டவர் பிளாக்கில் வீடு ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது எனக்கு நான் சொன்ன கலைஞர்கிட்ட, எனக்கு வந்து அரசினுடைய பணத்திலிருந்து 1 ரூபாய் கூட எனக்கென்று செலவழிப்பதை நான் விரும்பவில்லை, எனக்கு இலவசமாக வீடு வேண்டாம், எனக்கு வாடகைக்கு வீடு வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு 10,000 புத்தகங்கள் வைத்திருக்கிறேன், அந்த 10,000 புத்தகங்களை நான் 1 முறை 2 ஆண்டுக்கு 1 முறை என்னை வீடு மாற சொல்கிறார்கள். காரணம், வீடு காந்தியே இருந்தால் 2 வருஷத்துக்கு பிறகு மாறி ஆகணும், அப்போ தான் 1,000 ரூபாய் வாடகை ஏற்றுவான். இப்படி மாறிக்கொண்டிருக்கிற போது இந்த 10,000 புத்தகங்களை தூக்கி சுமந்து அடுக்குவதே பெரிய வேலையாக இருக்கியா? அதனால் நீங்கள் வாடகைக்கு ஒரு வீடு கொடுங்க, ஒரு சின்ன வீடு புத்தகங்களோட, செத்து போகிற வரைக்கும் எனக்கு இருந்தால் போதும்னு. அப்படி வந்து தான் நான் அந்த டவர் பிளாக்கில் வந்து உட்கார்ந்தேன். பிறகு என்னாச்சு, அது 26,000 ரூபாய் வாடகையாச்சு. 26,000 ரூபாய் வாடகை என்னுடைய 34,000 ரூபாய் பென்ஷனில் கொடுத்து வாழ முடியாது என்று நான் காலி செய்வதற்கு முனைந்தேன். அப்போ எனக்கு வேண்டிய மிகப்பெரிய திரைப்படத்துறை கலைஞர் ரஜினிகாந்தின் நினச்சிக்காதீங்க, அவர் இல்லை, மிக முக்கியமாக 40 ஆண்டுகளுக்கு மேல் என்னுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய கலைஞர் அவர் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார். வந்து என்னை பார்த்துட்டு, என்னையா நீ இது வீடு இப்போ என்ன வாடகை, இதுக்கு இப்பொழுது வந்து 26,000 ரூபா வாடகை, நான் எனக்கு இருக்கிறது 34,000 ரூபாய் பென்ஷன், இல்லை 26,000 வாடகை கொடுத்துட்டு 8,000 ரூபாய் நான் எப்படியா சாப்பிட்றது, அதனால் இந்த வீட்டை காலி பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஏன், இதய நோயாளியாக இருக்கிற உங்கள் மனைவியை வச்சுக்கன்னு நீங்கள் எந்த இடத்துக்கு போயிருப்பீங்க, அதனால் நான் போய் முதலமைச்சரான்ட்டு பேசுகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், முதலமைச்சரான்ட்டு பேசணுன்னா நீங்கள் பேச வேண்டியது இல்லை, எனக்கு தெரியாத முதல்வர் இல்லை, நானே போய் பேசி அதை சலுகையை பெற முடியும், என்னுடைய வாழ்க்கை முறை அது அல்ல, எனக்காக நீங்கள் போகாதீங்கன்னு. அவர் என்ன பண்ணார், போன உடனே என்னை பற்றி உருக்கமாக ஒரு கடிதத்தை முதல்வருக்கு எழுதிட்டார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை எந்த அரசாக இருந்தாலும் அது காத்து பராமரிக்க வேண்டியது அந்த அரசின் தார்மீக பொறுப்பு, அதனால் நீங்கள் பழையபடி 4,000 ரூபாய் வாடகைக்கே அவரை அமர்த்த வேண்டும்னு அவர் அனுப்பினார். அந்த கடிதம் கிடைச்ச உடனே சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு உடனே தொலைபேசி தொடர்பு பண்ணாங்க. தொடர்பு கொண்டு, ஐயா முதல்வர் வந்து உங்களுக்கு 4,000 ரூபாய்க்கு வீடுக்கு வாடகைக்கு நிர்ணயம் பண்ண சொல்லிட்டாரு, நீங்கள் 2 வரி எழுதி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நான் இந்த கலைஞர் என் நெருங்கிய நண்பரிடம் நான் சொன்னேன், உங்களை யார் சொல்ல சொன்னேன், கழுத்தை கொடுக்கலாம் எழுத்தை கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்லி எனக்கு அவரை சலுகையை கொடுத்துட்டாரு ஸ்டாலின். நான் இந்த சலுகையை பெற்றுக்கொண்டு நான் திமுக அரசை பற்றி விமர்சனம் பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்வார், நான் இவ்வளோ தூரம் அவருக்கு நல்லது செஞ்சுருக்கேன், அவர் நன்றி இல்லாமல் எனக்கு என்னை எதிர்த்து சொல்கிறாருன்னு சொல்வார். அப்போ நான் காலம் பூரா வாயை மூடி கொண்டிருக்கணுமா இந்த 4,000 வாடகைக்கு என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டை காலி செஞ்சுட்டு வந்துட்டேன். வேறு எவனாக இருந்தால் காலம் முழுதும் 4,000 ரூபா வாடகை கொண்டு அங்கே உட்காந்துருக்கலாம், அப்படி வேண்டாம், அந்த சலுகை கூட எனக்கு வேண்டாம்னு அதையும் காலி பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் தமிழ் மணியோட மொத்த வாழ்க்கையெல்லாம் சொன்னால் அது மாதிரி நீங்கள் வந்து நம்ப முடியாத வாழ்க்கையை நான் வாழ்வேன், புரியறதா? ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும், தெரியாது. இன்றைக்கு தெரிந்ததெல்லாம் கள்ள தீர்க்க தரிசிகளிடம் ஏமாந்து விடாதீர்கள்னு பைபிள் பேசுது, புரியுதா? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் வருகின்றன, கள்ள தீர்க்க தரிசிகளிடம் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு அத்தனையும் ஆட்டுத்தோலை பூர்த்தி கொண்டு ஓநாய்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன தமிழக அரசியலில். இந்த கள்ள தீர்க்க தரிசிகளிடம்தான் தமிழர்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் ஆட்டுத்தோல் பூர்த்திய கள்ள தீர்க்க தரிசிகள் என்பதைத்தான் இடையறாமல் 55 ஆண்டு காலமாக எந்த பலனையும் எதிர்பாராமல் தொடர்ந்து சொல்லி என்னை நானே எரித்து கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து காமராஜர் மக்கள் கட்சத்தில் இருக்கிற இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களை எரித்துக் கொள்கிறார். இதுதான், ரொம்ப நன்றிங்க சார். அதாவது தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல சம்பவங்களையும் எடுத்துக்காட்டா பேசியிருக்கீங்க, நிறைவு கொடுத்து பேசி எனக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.